எல்லாருக்கும் வணக்கம் அண்ட் வெல்கம். வீடியோஸ்ங்களை பார்த்து சப்போர்ட் கொடுத்துட்டு வரவங்க எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. இன்றைக்கி நம்ம என்ன பார்க்கணும் அப்படின்னா, ஒரு க்ரீன் ஸ்க்ரீன் வீடியோ ஒன்று நம்மளே எப்படி க்ரியேட் பண்ணலாம் அப்படின்றது தான் இன்றைக்கி நாம் பார்க்க போகிறோம். நீங்கள் உங்கள் மொபைல் ஃபோனில் உள்ள கைன்மாஸ்டர் அப்ளிகேஷன் ஓப்பன் பண்ணிக்கோங்க. அதில் 9:16 இருக்குன்ற அந்த ஆப்ஷன் செலக்ட் பண்ணிவிட்டு ஒயிட் கலர் பேக்ரவுண்ட் ஒன்று எடுத்துக்கோங்க. ரைட், இந்த மாதிரி எடுத்துகிட்டு உங்களுக்கு எந்த டியூரேஷன் வேணுமோ, ஒரு 20 செகண்டோ இல்லை 30 செகண்டோ, உங்களுக்கு தேவையான மாதிரி ஒரு டியூரேஷன் செட் பண்ணிக்கோங்க. இதில் ஒரு 20 செகண்டுக்கு மாதிரி ஒரு வீடியோ நம்ம க்ரியேட் பண்ணலாம். நாம் எந்த மாதிரியான ஒரு க்ரீன் ஸ்க்ரீன் வீடியோ க்ரியேட் பண்ணுறோம் அப்படின்னா, கவுண்ட் டவுன் ஒன்று வந்துட்டு அதுக்கப்புறம் ஹாப்பி பேர்து அப்படின்ற அந்த லேட்டஸ்ட் வர மாதிரியான ஒரு க்ரீன் ஸ்க்ரீன் வீடியோ தான் உருவாக்க போகிறோம். அதனால் நம்ம ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறோம், லேட்டஸ்ட் உங்களுக்கு இதில் வந்து நான் 4 தான் டைப் பண்ணியிருக்கேன். நீங்கள் உங்களுக்கு தேவையான மாதிரியான நம்பர்ஸை நீங்கள் எடுத்துக்கலாம். இப்போ உங்களுக்கு 10 குறைஞ்சிக்கிட்டு வர மாதிரி வேணுமா நீங்கள் அப்படி எடுத்துக்கலாம். இல்லை 5 வர மாதிரி வேணுமா இருந்தாலும் உங்களுக்கு தேவையான மாதிரி நம்பர்ஸை நீங்கள் செலக்ட் பண்ணி எடுத்துக்கலாம். நமக்கு தேவையான நம்பர்ஸ் ஆட் பண்ணும்போது நம்ம டெக்ஸ்டில் போய்ட்டு அவனுக்கு நம்ம நம்பர்ஸ் ஆட் பண்ணுறோம். அதுக்கப்புறமா இந்த ஃபாண்ட் ஆப்ஷன் மூலமாக என்ன மாதிரியான டிசைன் வேணும் அப்படின்றத நம்ம தெரிவு செஞ்சுக்கலாம். தெரிவு செஞ்சுக்கிட்டு அதை தேவையான மாதிரி ஆட் பண்ணிக்கோங்க. கலரை வந்து க்ரீன் கலருக்கு கொடுத்துக்கோங்க. ஃபுல்லாக நீங்கள் ஆட் பண்ணுற அந்த லெட்டர்ஸ்க்கு நம்பர்ஸ்க்கு க்ரீன் கலர் கொடுத்துக்கோங்க. ஓகே, மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க. மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க. ஓகே, இப்போ சரி, இந்த மாதிரியான நீங்கள் ஃபோன்ஸும் சரி நம்பர் டெக்ஸ் எல்லாத்துக்குமே க்ரீன் கலர் ஆட் பண்ணிக்கிட்டு இன் அண்ட் அவுட் அனிமேஷனையும் நீங்கள் என்ன மாதிரியான எதிர்பார்க்குறீங்களோ அதே மாதிரி கொடுத்துக்கோங்க. நான் இந்த மாதிரி ஒரு டிசைன் மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க. ரைட், இப்போ
கவுண்ட் டவுன் நம்பரும் ஓகே, லெட்டர்ஸும் ஓகே, நமக்கு அது தேவையான ஸ்டைலுக்கு நீங்கள் எடுத்துக்கோங்க. அடுத்து ஓகே, இப்போ வந்து நீங்கள் இந்த அனிமேட் டி ஆப்ஷன் மூலமாக இந்த லெட்டர்ஸை மூவ் பண்ணிக்கணும். அதாவது உங்களுக்கு எப்படி தேவையோ அந்த மாதிரியாக நீங்கள் மூவ் பண்ணிக்கோங்க. மேலேருந்து கீழே வர மாதிரி, அப்படி இல்லைன்னா கீழேருந்து மேலே போகிற மாதிரி, சரி உங்களுக்கு எந்த மாதிரி டிசைன் தேவையோ நீங்கள் அந்த மாதிரி மூவ் பண்ணிக்கோங்க. நான் அப் அண்ட் டவுன் சேஞ்ச் ஆகிற மாதிரிக்கு சின்ன ஒரு மூமெண்ட் ஒன்று கொடுத்துருக்கேன். ஏதாவது ஒரு இடம் உங்களுக்கு புரியாமல் இல்லை வேறு ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் கண்டிப்பாக கமெண்ட்ஸ் பண்ணுங்கள், கமெண்ட்ஸில் அதுக்கான ரிப்ளைஸ் வந்து கண்டிப்பாக கிடைக்கும். ஓகே, இப்போது லேட்டஸ்ட்கான அனிமேஷன் முடிஞ்சது. அடுத்து நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, லேயர்ஸ் ஆப்ஷன் மூலமாக ஹேண்ட் ரைட்டிங்னு ஒன்று இருக்கும், அதில் கலர் வந்து க்ரீன் கலர் கொடுத்துக்கோங்க. ஷேப்ஸில் வந்து ஸ்கொயர் ஷேப் எடுத்துக்கிட்டு அதில் ஃபில் ஆகியிருக்கிற ஆப்ஷன் எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு உங்களுக்கு பாக்ஸ் எந்த அளவுக்கு தேவைன்னு நினைக்கிறீங்களோ அந்தளவுக்கு தேவையான பாக்ஸ் நீங்கள் எடுத்துக்கோங்க. அப்போ வந்து ஃபுல்லாக க்ரீன் ஸ்க்ரீன் வீடியோ வந்து எடிட் வந்து முடிஞ்சது. இதில் அவுட்புட் எப்படி இருக்குன்னு நம்ம பார்க்கலாம். இந்த பாக்ஸுக்கும் நீங்கள் ஒரு அனிமேஷன் கொடுத்துக்கோங்க. அந்த அனிமேஷன் டி ஆப்ஷன் யூஸ் பண்ணி அப் அண்ட் டவுன் எப்படி சேஞ்ச் ஆகணும் அந்த மாதிரிக்கு உங்களுக்கு எப்படி தேவையோ அந்த மாதிரி